வணக்கம். நான் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு கை சுத்தல் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்க போறேன். வாங்க பார்க்கலாம். நான் இந்த சின்ன படியால ரெண்டு படி அரிசி எடுத்துட்டு இருக்கேன். இப்போ நான் இந்த அரிசியை வந்து தண்ணியை போட்டு நல்லா அலசி வச்சுக்கணும். இந்த அரிசியை நான் இப்போ இந்த அரிசியை வந்து அலசிட்டேன். நான் இப்போ ரெண்டு மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். இப்போ ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அரிசியை. இந்த அரிசியை ஊற வச்ச அரிசியை இந்த துணியில் போட்டு இந்த அரிசியெல்லாம் நான் ட்ரை பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரை பண்ணிவிட்டு என்ன செய்ய போகிறேன், மிக்சியில் வந்து பொடி பண்ணி வச்சுருவேன் நான் மாவை. கிளாஸ் உளுத்தம் பருப்புக்கு அரை கிளாஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக நான் வந்து உளுத்தம் பருப்பை போட்டு இப்போ வறுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம உளுத்தம் பருப்பை வந்து இதேமாரி இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். ரொம்ப செவக்க வறுக்கணும்னு சர்வ வறுக்க வேண்டாம், இந்த அளவுக்கு வறுத்துக்கங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். நான் இந்த உளுத்தம் பருப்பை வந்து இந்த அளவுக்கு வறுத்து வச்சுருக்கேன். வாசனை வந்தோன்னா இறக்கி வச்சுட்டேன் நான். இப்போ நான் உளுத்தம் பருப்பையும் அரிசியும் பொடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ அரிசி மாவை வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சி சளிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து உளுத்தம் பருப்பையும் அதுமாரி வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். பெருங்காயத்தை ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகம், அரிசி மாவு. இப்போ நம்ம முறுக்கை வந்து நம்ம கையில் தொட்டுட்டு பண்ணுறதுக்காக தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இப்போ நான் முறுக்கு பிசையறதுக்கு ஒரு கப்பாக நான் பிசைஞ்சிக்க போகிறேன். அப்போ தான் நல்லது. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் உளுத்த மாவு போட்டுக்க போகிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கிறேன். இதுக்கு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்யணும், இப்போ எல்லாத்தையும் போட்டது எல்லாத்தையும் இப்படி ஒரு தடவை கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்ச பெருங்காய தண்ணியை கொஞ்சோண்டு சேர்த்துக்கணும். இப்போ முறுக்கு சுத்தறதுக்கு தகுந்தாப்பில் நம்ம தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கணும். இப்போ அழுத்தினா இதை பிசையக்கூடாது. இப்படி லைட்டாக அப்படி பிசையணும். பிசைஞ்சிட்டு நீங்கள் அப்படி பிசையிறப்ப தண்ணி கூட போயிடுத்துன்னா கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். நீங்கள் பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சிக்கிறேன். இப்படி இப்படி பிரி பண்ணி இழை பிரியிறாப்பில் இப்படி வரணும். அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். முறுக்கு சுத்தறதுக்கு முன்னாடி ஒரு புளியார் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் கையில் வந்து தேங்காய் எண்ணெயை இப்படி தடவிக்கணும். தடவிட்டு இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கணும். நம்ம கை வாகுக்காக இதை கரெக்டாக நம்ம ஒரு சரி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ என்ன செய்யணும், இப்படி இப்படி சுருட்டிக்கணும். சுருட்டிட்டு இப்படியே இதை பரட்டி 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 சுத்தணும். நம்ம இப்படியே சுற்றிட்டு வரணும். நீங்கள் இப்போ நம்ம ரெண்டு சுத்துங்கிறதுனால இந்த அளவுக்கு மாவு எடுத்துகிட்ருக்கோம். இப்போ நம்ம அஞ்சு சுத்தணும்னா இப்போ இதோடய கொஞ்சம் நம்ம மாவை கையில் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி சுத்த வேண்டியதுதான். கிருஷ்ண ஜெயந்திக்கு எப்போதுமே நம்ம ரெண்டு சுத்து முறுக்கு தான் சுற்றுவோம். இப்போ என்ன காஞ்சிருச்சுன்னு இப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ கையில் வந்து சூடான புகை வந்து படும் நம்ம கையில். இப்போ நம்ம இந்த சூடான எண்ணெயில் இந்த சுற்றி வச்சிருக்கிற முறுக்கை வந்து எடுத்து நம்ம போட போகிறோம். நம்ம தோசை எடுக்கிற கரண்டியால் இப்படி பொறுமையாக இப்படி பிடிச்சிட்டு இப்படி பண்ணணும். பண்ணிட்டு இப்போ எண்ணெயில்
என்ன செய்யறோம்னா நம்ம அந்த எண்ணெயில போட்டுக்கோம்ல, இப்ப பொறுமையா ஒவ்வொன்னா எடுத்து பரட்டணும். அப்படி முறுக்கு வெந்தடுத்துன்னு ஒரு லைட்டா ஒரு விசில் சவுண்ட் மாதிரி மெல்லு பாருங்க, வருது பாருங்க சவுண்ட். இப்ப வெந்தடுத்துன்னு அர்த்தம். இப்ப எண்ணெயில போட்டு எடுத்தாச்சு. இப்ப நம்ம இப்ப இந்த அளவுக்கு வெந்துடுச்சு. இப்ப நம்ம நமக்கு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு